வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் தாங்க செய்ய போகிறோம். இந்த கேக் டின்லாம் கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வைப்பாங்களே ஒரு பேப்பரை, அந்த பேப்பர் தான் செய்ய போகிறோம். இந்த பேப்பர் செய்யறதுக்கு ஒன்றுமே தேவையில்ல, ஒரு பேப்பரும் கொஞ்சம் வந்து எண்ணெயாக இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பட்டர் பேப்பர் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எண்ணெயை தடவிக்கலாம். நீங்கள் ப்ரெஷில் தடவலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் பட்டோ அப்படி தடவிக்கலாம். இது இந்த மாதிரி இந்த செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏஃபோர் ஷீட் பேப்பர் தேவை. கடையில் போய் ஏஃபோர் ஷீட்டுன்னு கேட்டால் 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப மேலே தடவக்கூடாது, அப்புறம் ரொம்ப எண்ணெயாக ஆகிடும். ஒரு ஓரத்தை கூட விடாமல் நல்லா பண்ணிக்கோங்க, அப்படிதான் கரெக்டாக உங்களுக்கு பட்டர் பேப்பர் வரும். பாருங்க, இப்போ நம்மளோட பட்டர் பேப்பர் வந்து முடிய போகுது. ஒவ்வொரு ஓரமாக விடாமல் அடிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பிளாக்காக இருக்குது, ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அது வந்து காய வச்சா எல்லாம் போயிடும். எல்லாருக்கும் பண்ணும்போது அப்படி தான் வரும், அதுக்கப்புறம் காய வச்சா எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும். நண்பர்களே, ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் முழுசாக ரெடி ஆகல. நம்ம எல்லா பட்டர் பேப்பருக்கும் வந்து எண்ணெய் தேய்ச்சி முடிச்சாச்சு. இது காயணுன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது மேலே சும்மா அமுத்தி விடுங்க, அந்த எண்ணெய்லாம் நல்லா காயற வரைக்கும். இது மாதிரி அமுத்தி விட்டுனே இருந்தால் நம்மளை பட்டர் பேப்பர் எல்லாம் காஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பட்டர் பேப்பர் வந்துடும். இதை நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம், உருட்டி வச்சுக்கலாம், ஆனால் கிழிக்க மாட்டக்கூடாது, ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விபி கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.